வணக்கம் சக்ரா இயக்குனர் எம்எஸ் ஆனந்தன் இயக்கத்தில் விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் விஷாலுடைய நடிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வெளியே வந்திருக்கிற படம் தான் சக்ரா இந்த படத்தோட கதையை சொல்கிறத விட இந்த படம் எடுக்கிற ஐடியா விஷாலுக்கு எப்படி வந்துச்சுன்னு வேணா சொல்லலான்ட்டு ரைட் அவர் கற்பனை தலைவன் விஷாலு இந்த லாக்டவுன்லேயோ லாக்டவுனுக்கு முன்னாடியோ இந்த துப்பாக்கி படத்தை நிறைய விட போட்டு பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆகிட்டுக்கிறான் தலைவன் இதில் இவர் என்ன பண்ணார்னாக்கா துப்பாக்கி மாதிரி ஒரு படம் எடுக்கலாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுருக்காரு தப்பு அப்புறம் இவருடைய படமான இரும்பு திரையும் வேறு போட்டு பார்த்துருக்காரு இந்த படத்துடைய கதை லைனும் நல்லா இருக்கே அப்படின்னும் யோசிச்சுருக்காரு இது ரெண்டு படமாக பார்த்த ஒரு தாக்கத்தில் துப்பாக்கியே எடுக்கிறதா இல்லை இரும்பு திரையோட செகண்ட் பார்ட் எடுக்கிறதா என்ற கன்ஃபியூஷனில் ஒரு வேலை பண்ணுவோம் இரும்பு திரையை துப்பாக்கி மாதிரி எடுத்துடுவோம் அப்படின்னு யோசிச்சுருக்காரு தப்பு இல்லை ஆனால் இப்போ எங்கே தலைவன் தப்பு பண்ணியிருக்கானாக்கா இரும்பு திரையும் துப்பாக்கியும் ஒன்றா சேர்ந்து ஒரு கதை மாதிரி பண்ணி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்காரு அதான் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இரும்பு திரையை பார்த்தவங்களுக்கு தெரியும் இரும்பு திரையில் ஆன்லைனில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி திருடுவாங்க வில்லன்னு அர்ஜுன் இந்த படத்தில் டைரக்டாக வீட்லேயே போய் திருடுறாங்க அர்ஜுனுக்கு பதில் ரஜினா அவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி ஒரு மென்ட்ரீலேருந்து வருவார் இங்கே ஒரு போலீஸ் இருப்பாங்க அவங்கள வச்சு இந்த கேஸை கண்டுபிடிக்கிறார் தான் பிரச்சனை சரி அது கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம் இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னாக்கா டைரக்டர் கதை சொல்லும்போது பவுண்ட்ரீட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்க படித்து பார்க்க சொல்லி நடிக்கிறதுக்கு அதை படித்து பார்த்துட்டு நடிக்க வந்துடுவாங்க தலைவன் என்ன பண்ணியிருக்காரு அந்த பவுண்ட்ர்ட் ஸ்கிரிப்டே இவர் கையில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறார் ஆக்சுவலாக அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் யார் என்ன பண்ணோன்னு டேரெக்டர் தான் சொல்லுவாப்பில்ல ஆனால் இந்த படத்தில் ரெண்டரை மணி நேரம் கதையும் தலைவன் விஷாலே சொல்கிறாரு ஆக்சுவலாக தலைவன் கௌதம் வாசுதேவன் மேனன் படத்தில் தான் வாய்ஸ் ஓவர பேரில் அவர் மொத்த கதையும் சொல்லிவிடுவார் ஆனால் இங்கே வாய்ஸ் ஓவர்லாம் இல்லை தலைவன் டேரக்டாகவே சொல்கிறாரு அடுத்து இது தான் நடக்கும் அவன் இங்கே தான் போவான் அவன் இங்கே தான் இருப்பான் அப்புறம் இது என்ன சஸ்பென்ஸ் த்ரில்லருன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் நினைக்கிறேன் நானும் படம் பார்த்த பிறகு க்ளீனாக தேடி பார்த்தேன் டேரக்டர் பை விஷால்னு போடலையே ப்ரொடியூஸ்டு பை விஷால்னு தானே போட்டாங்க டேரக்டர் போய் எம்எஸ் ஆனந்தன்ல ஒரு பேரை போட்டாங்கன்னு பார்த்தேன் பயப்படீங்க தப்பாக ஏன்னா பேரை போட்டாங்கன்னா என்னன்னு தெரில தலைவன் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணல விஷயம் அது டேரெக்ஷனும் தலைவன் தான் பண்ணியிருக்காரு என்ன சொல்ல வரானுங்க ஒன்றுமே புரியல ஏற்கனவே எடுத்த இரும்பு படத்தையே எதுக்கு மறுபடியும் எடுத்து வச்சிருக்கானுங்க அதுவும் தெரியல மற்றபடி இந்த படத்தை பற்றியோ இந்த கதையை பற்றியோ நம்மளுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஒரு ஐம்பது ரூபா பார்க்கிங்கு ஒரு நூறுரூபா இன்ட்ரவலு இரநூத்தம்பது முந்நூறுபா செலவு பண்ணுற முடியும் ஒரு மூணு நாலு மணி நேரம் நான் சும்மா தான் இருக்கேனாக்கா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பண்ணிவிடுங்க